ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது அலாஸ்காவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் பற்றி. அமெரிக்காவினுடைய அலாஸ்கா மாநிலத்தில் ஜூலை 29 பெரிவில்லா என்ற பகுதியில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் 8.2 மேக்னிடியூட் அளவில் பதிவாகி இருக்குது. இது கடந்த 50 மிகவும் பாதியோர் நிலநடுக்கமாக காணப்படுகிறது. இதனால் பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த நிலநடுக்கமானது 32.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்குது. இதனால் சுனாமி வார்னிங்கும் விடப்பட்டிருக்குது. தற்பொழுது 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான சுனாமி அலைகள் சில சில பகுதிகளில் எழுந்திருக்கின்றதா. இப்படி 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான சுனாமி அலைகள் எழுந்த பகுதிகளாக சாண்ட் பாயிண்ட், ஓல்டு ஹார்பர், கிங்கேஃப், கொடியேக், அலிடெக் பே போன்றவற்றில் இப்படி 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான சுனாமி அலைகள் எழுந்திருக்கின்றது. இந்த நிலநடுக்கமானது பசிபிக் தகடும் வட அமெரிக்க தகடும் ஒருங்கல் செயற்பாட்டினை மேற்கொண்ட போது உருவாகியது. குறிப்பாக பசிபிக் தகடு வந்து ஒரு சமுத்திர தகடு, வட அமெரிக்க தகடு வந்து ஒரு கண்ட தகடு. இந்த ரெண்டு தகடுகளும் ஒருங்குகின்ற போது இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்குது. இது அலூசியன் அலாஸ்கா அகழியிலிருந்து 125 கிலோமீட்டர் தென்கிழக்காக ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு வந்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அவ்வாறு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்ட பகுதிகளாக குவாம், வடக்கு மரியானா தீவுகள் போன்றவற்றுக்கு தான் விடப்பட்டிருந்தது. 1965 பிறகு வட அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய நிலநடுக்கமாக இந்த நிலநடுக்கம் காணப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.